ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்துட்டு கோவிட்னால எக்ஸாம்ஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அப்கமிங் ஃபெப்ரவரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு டைம் வந்து ரொம்பவே டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால் ரெகுலராக வீடியோஸை நம்மளால் டைமிங் போட முடியல. ஸோ அதனால் ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்ஸ்லாம் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கிடையிலையும் என்னால் டைம் இருக்கிறப்ப வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடுறேன். நிறையா வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க ரொம்ப நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே கைஸ், இப்போ ரொம்ப பெருசாக வீடியோக்குள்ளே போகலாம். இதை மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வச்சுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்ம் போய் ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கிட்டு வரோம் நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க்காக. வாங்க போவோம். காய்ஸ், ஃபைனல் நம்ம அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்ம் வந்துட்டோம். உள்ள போய் நம்மளுக்கு ஃபைட்டர் வாங்கிட்டு வருவோம். வாங்க. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். இன்றைக்கி நம்ம ஃபைட்டர் வாங்க போகிறது இந்த சைஸில் தான் கைஸ் வாங்க போகிறோம். ஏன் இந்த சைஸு வாங்க போகிறோன்னு கேட்பீங்க. இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நம்ம சின்ன சைஸ்லேருந்து வளர்க்குறப்ப தான் நம்மளோட வாட்டர் கண்டிஷனுக்கு நல்லா செட் ஆகும். அதேமாதிரி அந்த ஃபைட்டரு பெரிய லெவலில் வளர்ந்து வரப்போ நம்மளுக்கும் பார்க்க ஹாப்பினஸாக இருக்கும். கொஞ்சம் இதே பெரிய ஃபைட்டர் வாங்கினோம்னா அது ஒரு ஏஜ் என்னன்னு தெரியாது. அது டக்குனே கொஞ்சம் டெத்தாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் பெட்டர் சின்னதுலேருந்தே அதை வந்துட்டு க்ரூம் பண்ண பாருங்கள். எடுத்து நம்ம இதுலேருந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம். சாலிட் கலர்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆல்பினோ அதெல்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பாட்லிங் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே. அதை போய் வாங்க பார்ப்போம். காய்ஸ், நீங்கள் சிமெண்ட் தொட்டியில் பார்த்ததுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபைட்டர்ஸ்லாம் பாட்லிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேல்ஸ்லாம் தான் வச்சுருக்காங்க அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்மில். ஸோ இதுலேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபைட்டர் ஃபிஷ்ஷை நம்மளுக்கு தேவையானது. இந்த சின்னதுலேயே கலரேஷன்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு டாப் சர்ஃபேஸில் காட்டுறேன், உங்களுக்கு இதில் காட்டாமல் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஃபைட்டர்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே எவ்வளோ ப்ரீடிங் நெஸ்ட் கட்டியிருக்குன்னு பாருங்கள். பபுள் நெஸ்ட்டுன்னு வாங்க, அதெல்லாம் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஃபைட்டர்லாம் க்ரோயிங் ஸ்டேஜில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராகவே வளரும். அது போக ஃபைட்டர் பிளட் வார்ம்ஸ் வேறு இங்கே தனியாக வச்சுருக்காங்க. இது வந்துட்டு சேல்ஸ் கிடையாது, அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஃபைனலி நம்மளுக்கு தேவையான ஃபைட்டர் ஓரளவு செலக்ட் பண்ணியாச்சு கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வித்து க்ரீன் ஷைனிங்கோடு இருக்காது. ஸ்கேல்ஸ்லாம் பார்க்கவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அதேமாதிரி மேலே பபுள் நெஸ்ட்டும் நிறையாவே கட்டியிருந்துச்சு இந்த ஃபைட்டரு. இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா அக்ரெசிவான மோடில் தான் இருக்குது. அது டெய்ல் டிப்லாம் பாருங்கள், எவ்வளோ பிளாக் கலரில் ஷேடு விழுந்துருக்குன்னு. நம்ம இப்போதைக்கு 2 ஃபைட்டர்ஸ் தான் வாங்கலான் இருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் டேங்க்ல வந்து 2 தான் அலோவ் பண்ண முடியும். நம்ம 2 வாங்கணும்னா அதில் 2 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிளாக் ரெட் ட்ராகன் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணது இருக்குது. அது பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ப்ளூ கலர் ஃபைட்டரு, இதுவும் பார்க்க கொஞ்சம் பபுள்னஸ்லாம் கட்டி ரெண்டுமே அக்ரெசிவ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணலான் இருக்கோம். அதான் இப்போ வச்சு பார்க்குறோம் எது செலக்ட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து கலரேஷன் படி பார்த்தோம்னா அந்த ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்மளை ஃபேவரட்டாகவே ரெட் ட்ராகன் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஃபைட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ரெட் ட்ராகனை. இது வந்துட்டு நம்ம செகண்ட் ஃபைட்டரை வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளூ வித் கோல்டு ஃபின்ஸோட. இது க்ரோத் ஸ்டேஜ் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சைடில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுற, இது வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு அதையும் பாருங்கள். ஃபைனலி நம்ம 2 ஃபைட்டர் வாங்கிட்டோம். இப்போ அதை அப்படியே பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்மில் இன்றைக்கி நம்ம எல்இடி லைட்டு, அதாவது தண்ணிக்குள்ளே எரியிற எல்இடி லைட்டு, அப்புறம் 2 ஃபைட்டரு, அது ப்ளஸ் கொஞ்சம் மைக்ரோ பிளட் வந்து கப்பீஸ் மாலிஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் நம்ம ஃபைட்டர் வந்துட்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம்.
அது வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இப்போ வாட்டரில் ஒரு 15 minutes வச்சுட்டு வந்துடலாம். இது எல்லா ஃபிஷ்க்கும் நம்ம பண்ணுறது தான், ஏன்னா அப்போ தான் வாட்டர் ஷாக் ஆகாமல் அதை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஃபிஷஸை. கொஞ்சம் 15 minutes இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 minutes மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷஸ் வந்துட்டு அன்பேக் பண்ணி ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் விடலாம். அதுக்கு முன்னாடி ஃபிஷஸை கொஞ்சம் ஒரு சரியாக நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பாட்லிங்கில் அவங்க சரியாக தெரியாமல். இது நம்ம ப்ளூ கோல்ட் ட்ராகன் ரிலீஸ் பண்ணி விடலாம். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வச்சுருக்க நேம் அதுதான். நிறையா பேருக்கு இருக்கிற டவுட்டு, ஃபைட்டர்ஸ் எப்படி மித்தமின் கூட விடுறீங்கன்னு தான். ஃபைட்டர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சிச்சரிட் வெரைட்டி மாதிரி கிடையாது. அது ஃபைட்டர்னு நேம் வச்சிருக்கிறது காரணம் அதுகளுக்குள்ளே தான் வந்து சண்டை போடுமே, மித்த ஃபிஷஸ்லாம் அட்டாக் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம மாலிஸ் கோல்டு ஃபிஷ்க்கு ஒரு தாராளமாக விடலாம். அதுக்கேசான் சாப்பிட்டு அதுக்கு வேலை தான் பார்க்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெட் ட்ராகன் எடுத்துகிட்டு வந்திருக்க நம்ம ஃபேவரட்டான ஃபைட்டர் இது தான். ரொம்ப அக்ரெசிவ் கலரேஷனை பாருங்கள், இன்ன வரைக்கும் ஒரு பேக்கெட்டில் வச்சும் குறையலை. இதை நம்ம நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி விடலாம். இதுதான் நம்ம இதுலேயே கொஞ்சம் டாமினண்ட்டாக வரும் ரெண்டு ஃபைட்டர்லாம். நம்ம மித்தவங்க மாதிரி பாட்லிங் பண்ணாததுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது க்ரோத்துக்காக தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் தரமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபிஷஸ் வர க்ரோத் இருக்கும். நம்ம 2 months அப்புறம் வீடியோ போடுவோம் அந்த ஃபைட்டரோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.